Three infinitely long charge sheets are placed as shown in figure. The electric field at point P is 2005 JW. Like at one more question. Other three infinitely long charge sheets are good. The point P is net electric field. This is Z axis, positive Z axis, positive X axis. The point P is net electric field. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்டு, இது நெகட்டிவ், தட் இஸ் மைனஸ் டூ சிக்மா இருக்கு, இங்கே மைனஸ் சிக்மா இருக்கு. இப்போ பார்த்தோன்னா இங்கே இது வந்து இதில் பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட்டுங்களா, அட் அவே ஃப்ரம் தி சீட் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போது டைரக்ஷன் இப்படி வரும், இது பாசிட்டிவ் ஆக்சிஸ் டுவர்ஸ் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் போகுது, தட் இஸ் மைனஸ் கே கேப் யூனிட் வெக்டர். அடுத்து மைனஸ் டூ சிக்மா, இங்கே பார்க்கும்பொழுது இங்கே டுவோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் சீட் வரும், அதனால் இ டூ ஆல்சோ டவுன்வர்டு தான், தட் இஸ் நெகட்டிவ் சைட் ஆக்சிஸ், தட் இஸ் மைனஸ் கே கேப் டைரக்ஷன் தான். அடுத்து இங்கே மைனஸ் சிக்மா, இயர் ஆல்சோ உங்களுக்கு என்னது டவுன்வர்டு தான், தட் இஸ் நெகட்டிவ் சைட் ஆக்சிஸ், தட் இஸ் மைனஸ் கே கேப் டைரக்ஷன். ஆல் ஆர் அலாங் தி சேம் டைரக்ஷன், பட் டுவோர்ஸ் என்னது நெகட்டிவ் சைட் ஆக்சிஸ், இது பாசிட்டிவ் ஆக்சிஸ் இந்த டைரக்ஷன் டவுன் வர்றதால நெகட்டிவ் டைரக்ஷன் வருது. அப்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னா எல்லாத்தையும் சம்மப் பண்ண வேண்டிதான். அப்போது சம்மப் பண்ண என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என்னது இந்த ஃபிகர், சோசி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் டியூ டு சீட்ஸ் 1, 2 அண்ட் 3. தி டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது அக்கார்டிங் டு தி சார்ஜ் ஆன் சீட்ஸ், தட் இஸ் அவே ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் சீட் வந்து என்னது டுவர்ட்ஸ் நெகட்டிவ் சார்ஜுங்கிற கான்செப்ட் பிரகாரம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பெர்பெண்டிகுலர் இருக்கும் இந்த ஃபீல்ட் லைன்ஸ், ஈவன் தோ இந்த சீட்ஸ் ஆர் பேரலல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி வரும், அது பெர்பெண்டிகுலர் வரும். சி டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னது எல்லாம் ஆல் தி வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர்ஸ் ஆர் சேம் டைரக்ஷனால வெக்டர் சம், வெக்டர் ஈ ஒன் ப்ளஸ் வெக்டர் ஈ டூ ப்ளஸ் வெக்டர் ஈ த்ரீ. நம்ம மேக்னெட் பார்க்கும்பொழுது இது ஈ ஒன்னோட மே வெக்டர் ஈனோட மேக்னெட் ஈ ஒன்று, அது டைரக்ஷன் என்னது அலாங் இஸ் மைனஸ் இசட் ஆக்சிஸில் மைனஸ் கே கேப். லைக் தட் என்னது இ டூ ஆல்சோ இ டூ வெக்டரோட மேக்னிட்யூடு அதோட டைரக்ஷன் வந்து அலாங் நெகட்டிவ் டைரக்ஷன் மைனஸ் கே கேப். ஒரு இ த்ரீ ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரமாக இருக்குது, இ த்ரீ ஆல்சோ அலாங் நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ்ல மைனஸ் கே கேப் டைரக்ஷன் இருக்கிறதுல இ த்ரீயோட இ த்ரீ வெக்டரோட மேக்னிட்யூடு இ த்ரீ மைனஸ் கே கேப். இப்போ இ ஒன்ங்கிறது என்னது இங்கே சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இருக்குது, அப்போ சிக்மா பை டூ எப்சிலன் நாட், இ டூக்கு இங்கே டூ சிக்மா இருக்குது, டூ சிக்மா பை டூ எப்சிலன் நாட், இ த்ரீக்கு சிக்மா பை டூ எப்சிலன் நாட். மைனஸ் கேக்கு அப்புறம் நான் காமனாக எடுத்துருக்கேன் இங்கே. ஸோ இப்போ எல்சிஎம் எல்லாமே டூ எப்சிலன் நாட் தான், அப்போ என்னது மேலே சம்மப் பண்ண வேண்டியது தான். அப்போ என்னது சிக்மா ப்ளஸ் டூ சிக்மா த்ரீ சிக்மா, த்ரீ சிக்மா ப்ளஸ் சிக்மா ஃபோர் சிக்மா, ஃபோர் சிக்மா பை டூ எப்சிலன் நாட் வருமா. இப்போ மேலே ஃபோர் கீழே டூனா அடித்தா உங்களுக்கு டூ சிக்மா பை எப்சிலன் நாட் மைனஸ் கே கேப் வரும், அதுலது டூ சிக்மா மைனஸ் டூ சிக்மா எப்சிலான் நாட் கே கேப். மைனஸ் சைன் மைனஸ் கேக்கு உள்ள இந்த சைன் மைனஸ் சைனாக இங்கே இருக்குது, கே கேப் இங்கே இருக்குது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி, மைனஸ் டூ சிக்மா பை எப்சிலான் நாட் கே கேப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.